நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான வில்வித்தை போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த வில்வித்தை வீரர்கள் முதல் 3 இடங்களை பிடித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இந்திய ஊரக விளையாட்டு வாரிய கோப்பைக்கான தேசிய அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களில் இருந்து சுமார் 600 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்தியன், ரிகர்வ், காம்பவுண்ட் ஆகிய 3 பிரிவுகளில் நடந்த இப்போட்டியில் 10, 14, 17, 19 மற்றும் சீனியர் ஆகிய 5 வகையான வயது பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. முதல் நாளில் தகுதி சுற்று போட்டியும் 2 நாளான மாலை அரையிறுதி சுற்றும் நடைபெற்றது. இதில் முதல் 4 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம், 2 வெண்கலம் பதக்கங்களுக்கான இறுதிப் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒலிம்பிக் சுற்று விதிமுறைகளின்படி நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் 5 வகையான வயது பிரிவுகளில் போட்டியிட்டு முதல் 4 இடங்களை பிடித்த வீரர் வீராங்கனைகள் 80 பேர் தேர்வு செய்யப்பட்டு சர்வதேச விளையாட்டுகள் சம்மேளனம் சார்பில் வருகின்ற 6, 7, 8 ஆகிய தேதிகளில் கோவா மாநிலத்தில் நடைபெறவுள்ள உலக அளவிலான வில்வித்தை போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இந்திய ஊரக விளையாட்டு வாரியத்தின் சங்கத் தலைவர் ஏ குமார், செயலாளர் ஆர் கேசவன், துணைத் தலைவர் எம் இ ரமேஷ், பொருளாளர் எஸ் நந்தகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் போட்டிகளை ஏற்பாடு செய்திருந்தனர்.